Hi students, welcome to Doubt Free Max. Chapter 2 la exercise 2.10 la first sum paakalam. Idu vandu multiple choice question da. Adanalae vandu neenga manapaadam pannikalam appdin motta nenikadinga. Ena idu vandu purinjit pottingna romba easy. Neenga vandu paatha onne answer kandupidikkanum appdina konjam vandu ungalku thappana answer da pannuvinga. Ena kittadatta ellam paakkathukku ore maadhiriya irukum. Adanalae konjam understand panni podunga. Ungalku easy a irukum. Euclid's division lemma states that for positive integers a and b indrathu positive integers nu solliranga, there exist unique integers quotient and remainder q and r abindrathu namakku theriyum. Idu vande Euclid's division odaya lemma formula a equal to bq plus r solliranga, where r must satisfy. R ku vande enna satisfy aagum, enna conditions idhukku irukku abindna namakku erkanave therinja formula da. A equal to BQ plus R. Ippo, naa vandhu oru number eduthukuren. Suppose 9 irukku nu vechukongala, adha 2 ala divide panni paathona. Ippo idhula indha 9 endradha A. Idhu B. Ena irukadhula periya number dhaan A nu vechukom. Idhu B. Quotient nama remainder kandupidikka porom. Ippo 4 2s are 8 appdinu varum. Remainder 1 kedaikum. Idhu quotient, idhu ரிமைண்டர். இது நம்ம ஏற்கனவே இந்த சம் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்து கண்டிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் ஆறுன்றது என்ன கண்டிஷனில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூ அப்படின் இருக்கு இல்லையா, இந்த பீன்றது ஒன் ரிமைண்டர் அப்படின்றது எப்படி இருக்கும், பியை விட குறைவாக தான் இருக்கும். ஏன்னா சப்போஸ் இங்க டூ வந்து இங்க வந்துருச்சுன்னா நம்ம வந்து திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணி ஆன்சர் போடுவோம். அப்ப இது எப்படி இருக்கும், ஆறுன்றது என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னா பியை விட குறைவா இருக்கலாம். இன்னொரு இது இருக்கு, ஏன்னா பாரோட இன்னொரு கண்டிஷன் எப்படி வரும் அப்படின்னா, சப்போஸ் இங்க எயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டூ ஆல டிவைட் பண்றோம்னா ஃபோர் டூ சார் எயிட் அப்படின்னு வரும். அப்ப ஜீரோ கண்டிஷன் வர்றதுக்கும் நமக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆறுன்றது எப்படி இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஜீரோ. ஆர் எப்படி இருக்கும், ஜீரோவை விட பெருசா இருக்கும், பியை விட குறைவா இருக்கும் அப்படின்றதுதான் இதோடைய கண்டிஷன். ஸோ அதனால இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் நமக்கு வரலாம் இல்லையா, அந்த இதை தான் வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம், ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி அப்படின்றது தான் ஆரோடைய கண்டிஷன். ஆர் வந்து இப்படிதான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ தேர்ட் ஒன் தான் வந்து கரெக்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம் அடுத்த வீடியோல.